இந்த வீடியோவில் எப்படி வந்து பான் கார்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து சொந்தமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு கடையில் போனீங்கன்னா 300 ரூபீஸ் கேட்பாங்க பான் கார்டு வந்து அப்ளை பண்ண. பட் நீங்கள் வந்து கடையில் போனீங்கன்னா 300 ரூபீஸ் தேவையில்லாமல் நீங்கள் கொடுப்பீங்க உங்களுக்கு தேவையா. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருமே பான் கார்டு எப்படி வந்து நம்மளால் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ த நேம் இஸ் சுஷ்தேவ் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இது வந்து டியூட்டோரியல் தான் பண்ண போகிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கலாம், வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்குங்க வீடியோக்கு முன்னாடி. ஸோ ஈஸி தாங்க, 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க உங்கள் பான் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு படிப்பறிவு இல்லாத அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட 5-10 மினிட்ஸ், ஓகேவா? ஒரு எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருங்க இந்த வேலை, ஓகேவா? உங்கள் முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு வந்து மொபைலோட லிங்க் பண்ணியிருக்கணும், அது கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும், ஓகே? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பான் கார்டுனா என்ன, பான் கார்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன் வந்து பான் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து ஐபட்டில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ஓகே? ஸோ நமக்கு வந்து டியூட்டோரியலை பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து நம்ம ஃபோன்லேயும் பண்ணலாம், ஓகேவா? ஃபோன்லேயும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த காசுமே இதில் வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஃப்ரீயாகவே பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இஃபில்லிங் அப்படிங்கிறத வந்து கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இஃபில்லிங் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் காட்டும். அது எப்படி காட்டும்னா அவங்களோட பார்த்தீங்களா, இஃபில்லிங் ஹோம் பேஜ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிங்கிற ஒரு பேஜை வந்து உங்களுக்கு காட்டுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ், ஓகேவா, நம்ம கவர்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்குள்ளாடி போயிடுவீங்க, ஓகே? ஸோ வெப்சைட் வந்து கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வந்துச்சா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும், புரியுதா? என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் அப்படின் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும், புரியுதா? இங்கே பாருங்கள், அதை மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணிடுறேன். அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளாடி போகும். ஸோ இதுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ பாருங்கள் இதிலே ஃபஸ்ட்டே நான் ஸ்டெப்ஸ் ஈஸியாக இதிலே உங்களுக்கு புரியும். இந்த பேஜை பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பேப்பர் ஒர்க்குமே நமக்கு பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 10 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த பான் கார்டு எடுக்கிறதுக்கு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஜிட்டலாகவும் பான் கார்டு வந்து நம்மக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட ஒரே ஒரு கண்டிஷன். ஃபோன் நம்பர் கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கீழே பார்ப்பீங்க பார்த்தீங்களா, கெட் நியூ பேன் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளாடி போகுங்க, வெயிட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ஓகேவா? ஆதார் நம்பர் நம்ம இங்கே டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா டைப் பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே வந்து நம்மளோட கேப்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சரை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து இது பண்ணணும், ஓகேவா? அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஓடிபி வர இதை வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார் ஓடிபி அதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாமே இங்கே வந்துடும், ஓகேவா? ஆதார் டீட்டெயில்ஸ் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே வந்து எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. உங்கள் ஆதாரில் நீங்கள் என்ன இருக்கோ அது தான் இங்கே வரப்போகுது, ஓகேவா? ஆதார் டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஃபெச்சாக வரப்போகுது. ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் பேன் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேன் அலாட்மெண்ட் நம்பர் கிடைக்கும், அந்த பேன் அலாட் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி என்ன பண்ணோம் அதே இதை பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்குது பாருங்களா, செக் ஸ்டேட்டஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம பேன் நம்பர் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்,
பேன் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவும் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம ஆதார் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கோ அதில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து கிளிக் டைப் பண்ணுங்கள், டவுன்லோட் பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இதோட பாஸ்வேர்ட், அதுவும் கீழே நோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் இருக்கும். இதை தான் இவ்வளோதான் சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே உதவி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, யாராவுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்களுக்கு மார்க்கெட்டோட சைனிங் அவுட்.